அல்ஃபா மிக்சர் கம்பெனி வந்திருக்கிறோம். மானிப்பாய் உடுவில் இருக்குது. அண்டே பார்ப்போம் மிக்சரையும் பகோடாவையும் எப்படி செய்யணும், இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படி என்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். ஓகே, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1997-1998களில் யாழ்ப்பாணத்தில், அதாவது ஒரு அதொரு இடர்காலம் தான், அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு 9-10 வயசு. அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிக்சர்ன்னு சொன்னால் அல்ஃபா. அல்ஃபாண்டா மிக்சர், மிக்சர்ண்டா அல்ஃபா. அதாவது ஏன் அல்ஃபா பீட்டா தீட்டான்றது எங்களுக்கு அது 10-ஆம் ஆண்டில் நாங்கள் அறிய கிடைச்சாலும், முன்னம் முன்னம் அல்ஃபாண்ட பேரை ஒரு கணிதத்தின் ஒரு வேடோட மிக்சரோட கலந்து எங்களுக்கு தந்த பெருமை இந்த உடுவில் வீதி மானிப்பாயில் இருக்கிற அல்ஃபா மிக்சரை தான் சாரு. சிறியவர்கள் முதல் பெரியாக்கள் வர வயசு வித்தியாசமின்றி எல்லாராலையும் விரும்பி சுவைக்கப்பட்ட அந்த அல்ஃபா மிக்சர் எங்களுக்கு, எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. எங்களோட பாடசாலை கேன்டீனில் 5 ரூபா ஒரு சிறிய பேக்கெட், பால் தேநீர் ஒன்று 5 ரூபா, 10 ரூபா இருந்தால் எங்களோட மதிய நேர உணவு இந்த அல்ஃபா மிக்சரோடையோ இத்தனை நாள் கழிஞ்சிருக்கு. சொல்லணும்னு சொன்னால், ஏதும் ஒரு விசேட சந்தர்ப்பங்கள் என்னாலோ அல்லது ஒரு நண்பனுடைய ஏதும் ஒரு பார்ட்டி என்னாலோ எங்களோட முதல் தெரிவாக இருக்கிறது அல்ஃபா மிக்சர். எத்தனையோ நொறுக்கு துணியல் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அதுவும் பருத்தித்துறை பகுதியில் வாழ்ந்த ஆக்களுக்கு வந்து எள்ளுப்பா, எள்ளுமா, எள்ளுருண்டை அப்படி நிறைய விதமான நொறுக்கு திணிகள், அதாவது தின்பண்டங்கள் இருந்தாலும் ஏனோ தெரியல ஒரு கடவுளின் சுவை அண்டு இப்போ அவங்க சொல்கிற இந்த மிக்சரில் ஏதோ ஒரு ஈர்ப்பொண்டு இருந்தது எங்களுக்கு, அது மறக்க இயலாது. அது இப்படியே காலமாற்றத்தால் இன்றைக்கு எத்தனையோ விகிதமான தின்பண்டங்களும் மிக்சர் வகைகளும் சந்தைக்கு வந்தாலும் அந்த அல்ஃபா அண்ட் பேர் 90'ஸ் கிட்ஸ் ஆகிய எங்களுக்கு மறக்க முடியாது. சரி, அது எப்படி செய்கிறாங்க ஒருக்கா, அதை போய் பார்த்து அதை எங்களோட கண்ணால் பார்த்து வாயால் சுவைக்க ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது. நீங்களும் எங்களோட வாங்கோ, நாங்கள் காட்டுறோம் அல்ஃபா மிக்சரை. சரி, இப்போ என்னென்னா மிக்சர் செய்கிற ப்ரொசஸ் வந்து இது கோதுமை மாவை அவிக்கிறதுக்குரிய பிறகு என்னென்னா மெயினாக வந்து இதெல்லாம் பாரம்பரியமாக தான் செய்யணும். மண் அடுப்பு, அதாவது மண்ணால் கட்டி மேடை கட்டின சூழ மாதிரியான செட்டப், இதில் மாவை வச்சு அடிக்கணும். இதில் மாவை வச்சு இந்த மாதிரி மாவை வச்சு அடிக்கணும். எடுத்துட்டு இதை பாருங்க, விறகடுப்பு தானே செங்கல் இதில் வந்து கட்டுப்பட்ட விறகடுப்பு, இதில் வந்து மிக்சருக்குரிய என்ன சாமானாக ஓமப்பொடி, அதை புளிஞ்செடுக்கிற மிஷின் தான் இது. இப்போ இது புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம், நாங்கள் கொஞ்சம் வரலே அதனால் அது அங்கே போயிட்டு இது உள்ளிய சப் பண்ணி இதாக வச்சுருக்கணும். ஷப் பண்ணி அதுவும் பொறிச்சு வரையாக வச்சுருக்கணும். காரணம் வந்து கிட்டத்தட்ட 1997-1998 இருக்குது என்ன அண்டையிலேருந்து. இது இப்போ வந்து என்ன கடலைப்பருப்பு, என்ன கடலைப்பருப்பை வறுத்து பொறிச்செடுக்கணும். இப்போ இப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து எல்லாத்தையும் கலந்து இது வந்து அவங்க மிக்சிங் ரூம், அதாவது மிக்சர்ன்றது இதுதான் மிக்சிங் ரூம். இதில் வந்து இதை வேறையாக இந்த க்ரீன் பீஸ், கச்சான், கடலை, மற்றது பூன் இவ்வளாத்தையும் இருக்குது. இதான் மிக்சிங் டேபிள், மிக்சர் மேக்கர். இதில் வந்து தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நான் ஹாப் மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது அப்படியே மிக்சருங்கால பேக்கிங் இது ரெடியாக நான் கலந்து பொடியெல்லாம் போடுவேன். அதான் மிக்சருலேயே போடுவோம். அதாவது 90'ஸ் கிட்ஸ் ஃபேவரேட் நொறுக்கு தீனியான
அல்ஃபா மிக்சர் தயாரிக்கிறது எப்படி என்றால் இப்படியே இங்கால வந்து பேக்கிங் இது வருது. பேக்கிங் எடுக்கக்கூடாது. சுத்தமான மிளகாய் தூள், பொரிச்ச வெள்ளப்பூடு, பொரிச்ச மரவள்ளி, ஊர் மிளகாய் தூள் உரைப்புக்காக போடுறது
அரை கிலோ 380 என்ன எடுத்துருவாங்க கொஞ்சம் கூட அதை கூட கிளைகள் தான் எல்லாம் அதுக்கெல்லாம் இப்போ உற்பத்தி முன்னே விட குறைஞ்சி மாற்றமே இருந்திருக்கு. அதுதான் எங்கே போகுது லோடி? இன்றைக்கு சாப்பிட்டு நாளை கூட வேணும் இல்லானோ இங்கே வாங்க வாடகை யோசனை தாய் சரியா முதலாளி தொழிலாளிகளோட தொழிலாளியாக நீங்கள் வேலை செய்து நாங்கள் அதுதான் எங்களோட தொழிலாண்டா நாங்கள் அதை செய்யணும். இப்படி அப்போ நீங்கள் கூட ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்களா? இதுக்கு போட்டு விடுறேன். இப்போ நான் நீட்டாக எடிட் பண்ணி போட்டு விட்றேன். இதோட ஹை கொண்டு ஆகணும். அது ஒரு 10% கம்மி தான் தெரியும். ரைட், கல்ஃபா மிக்சரில் 1 கிலோ வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெளிநாடுகள் வரைக்கும் வருது. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.